உங்கள் வீட்டில் இருந்த நபர்களாகிய தாய், தந்தை, கணவன், மனைவி, சகோதர சகோதரிகள் என யாரிடம் பேச வேண்டுமோ அவர்களை உங்கள் உடம்பில் உடனடியாக இறக்கி பேசும் பயிற்சி அளிக்கப்படும். பயிற்சி வேண்டும் என நினைப்பவர்கள் கீழே உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். 7299186580. அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த எண்ணெயை ஒரு முறை தலைக்கு தேய்த்து குளித்தாலே போதும், எப்பேற்பட்ட சாபத்திற்கும் விமோச்சனம் கிடைத்துவிடும். நாம் பெறப்பட்ட சாபத்திற்கு விமோச்சனம் கிடைப்பது அப்படின்றது அவ்வளவு சுலபமான விஷயமே கிடையாது. வயிறு எரிந்து அடுத்தவர்கள் விட்ட சாபத்திற்கான தண்டனையை ஒரு நாள் இல்லை அப்படின்னாலும் ஒரு நாள் நாம அனுபவித்தே தீர வேணும். சாபங்கள்ல நிறைய வகை இருக்குது. சண்டையில அடுத்தவர்கள் விட்ட சாபம், பித்ரு சாபம், பெண் சாபம், இப்படியாக மனிதர்களால மட்டும்தான் நமக்கு சாபம் கிடைக்கும் அப்படின்றது கிடையாது. புழு, பூச்சி, விலங்குகள் இப்படி வாயில்லா ஜீவன்களிடம் இருந்தும் நமக்கு சாபம் கிடைக்கும். கண்ணுக்கு தெரிந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய சாபங்கள் நம்முடைய முன்னோர்கள் வாங்கிய சாபங்கள் அப்படின்னு நம்மளுடைய கர்ம வினைகள் தொடர்ந்து நம்மளை தொடர்ந்து கொண்டே இருக்கும். இப்படியாக கண்ணுக்கு தெரிந்த, கண்ணுக்கு தெரியாத எப்பேற்பட்ட சாபங்களாக இருந்தாலும் அதுல இருந்து விமோச்சனம் பெறுவதற்கு நம்முடைய முன்னோர்கள் ஒரு சுலபமான பரிகாரத்தை சொல்லிவிட்டு தான் போயிருக்காங்க. அது என்ன பரிகாரம் அப்படின்றத இந்த பதிவின் மூலமா இப்ப நம்ம தெரிஞ்சுப்போம். கருஞ்சீரகத்துல மருத்துவ குணம் அதிகமாகவே இருக்குது. இது நாம எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம்தான். மருத்துவ குணத்தோடு இதற்கு ஆன்மீக ரீதியான மகத்துவமும் அதிகம். கருஞ்சீரகத்திலிருந்து பெறப்பட்ட சுத்தமான கருஞ்சீரக எண்ணெய் வைத்துதான் இந்த பரிகாரமே சொல்லப்பட்டிருக்கு. நாட்டு மருந்து கடைகள்ல கருஞ்சீரக எண்ணெயை கொஞ்சம் வாங்கி வைத்துக் கொள்ளணும். இதனுடன் வெட்டி வேரையும் வாங்கி வச்சுக்கணும். கருஞ்சீரக எண்ணெயில வெட்டி வேரை போட்டு ஊற வைத்து விடுங்க. இதற்கு அளவு எல்லாம் கிடையவே கிடையாது. 100 கிராம் அளவுக்கு கருஞ்சீரகம் எண்ணெய் வாங்கினா 10 கிராம் வெட்டி வேர் வாங்கினா போதும். இதை போட்டு ஊற வைத்து வச்சுக்கணும். தயார் செய்த இந்த எண்ணெயை அப்படியே தொடர்ந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். அஷ்டமி நவமி திதிகள்ல இந்த கருஞ்சீரக எண்ணெய ஒரு சொட்டு தொட்டு உங்களுடைய உச்சந்தலையில லேசாக வைக்க வேணும். 2 காதின் மேல் பகுதியிலும் லேசாக வைக்க வேணும். அதாவது லேசாக தடவிக்கொண்டு தலை ஸ்நானம் செய்து விட்டா போதும். இப்படி ஒரு முறை செய்தாலே உங்களுடைய துரதம் சாபத்திற்கு விமோச்சனம் கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதி அற்புதம் வாய்ந்த இந்த பரிகாரத்தை நீண்ட நாட்களுக்கு முன்னாடியே நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தி வந்திருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒன்று. சிலர் விட்ட சாபங்கள் உடனே பலிக்கும். சிலர் விட்ட சாபங்கள் 2-3 தலைமுறைக்கு தாண்டி வரக்கூடிய சந்ததி நேரம் கூட பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய குடும்பத்திற்கும் இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து வந்தா சாபத்தின் மூலம்தான் அந்த பிரச்சனை வர காரணம் அப்படின்னு உங்களுக்கு தெரிந்தா சுலபமான இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க. நிச்சயமா நல்ல பலன் உங்களுக்கு தெரியும். மாதந்தோறும் வரக்கூடிய அஷ்டமி நவமி திதிகள்ல இந்த கருஞ்சீரக எண்ணெயை தலை குளியலை செய்து பாருங்க. இத்தனை நாட்கள் தான் செய்ய வேணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. 3 மாதங்கள் தொடர்ந்து செய்தா நல்ல பலனை பெறலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இந்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.